வாங்க. இன்னைக்கு கௌரி சமையலறையில் நான் எதுவும் சமைக்க போறதில்லை. ஆனால் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற 20 வருஷம் 25 வருஷமா இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். தோசை கடை. இதில் ஆனியன் தோசை, தக்காளி தோசை, பொடி தோசை, மசால் தோசை, சட்னி தோசை, பிளைன் தோசை, ரோஸ்ட், அந்த மாதிரி நிறைய தோசை போடுவாங்க. தோசை மட்டும்தான் இருக்கும். அது அதுக்கு சாம்பார், அப்புறம் மூணு விதமான சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி தருவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஃபனை அங்கேயே போய் சுட சுடவும் சாப்பிடுவோம், பார்சலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். இது வந்து நம்ம கௌரி சமையலறைக்காக நீங்கள் ரெசிபி செஞ்சு காமிக்க முடியுமா? இந்த தோசை, எஸ்பெஷலாக இந்த சாம்பார் சட்னிலாம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த சாம்பார் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கார சட்னி இல்லைனா தக்காளி சட்னி, அதுவும் ரொம்ப என்னோடய ஃபேவரெட். அது இதெல்லாம் செஞ்சு காமிக்க முடியுமான்னு கேட்டோடனே அவர் காமிக்கிறேன்னு சொன்னார். நாம் இப்போ அங்கே போய் அதெல்லாம் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். டிஃபன் ரெடி அப்படிங்கிற இந்த போர்டு தான் இவங்களோட அடையாளம். பேர் எதுவுமே கிடையாது இந்த கடைக்கு. தோசை கடை, ஐயர் கடை அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான பேர் சொல்லிக்குவாங்க. கடை இருக்கிற அன்னைக்கு இந்த போர்டு வெளியே மாட்டி லைட் தெரியும். உள்ளே பார்க்கலாம். இப்போ இவர் கடையோட ஓனரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கிட்டயே நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? என் பேரு எஸ் கணேசன். அவங்க பேரு? அவங்க பேரு ஜி சாந்தி. உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி இந்த சாம்பார் சட்னி இதெல்லாம் சொல்லி தர போறீங்க. அது பாக்குறவங்களுக்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாரும் இங்க வந்து சாப்பிட முடியாது இல்லையா? வெளியூர்ல இருக்கவங்க, ஈவன் வெளிநாட்டுல கூட இருக்காங்க, தமிழ்காரங்கலாம் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இதை பார்த்து அவங்களே கூட செஞ்சு சாப்பிடலாம். நீங்க கேட்டோடனே ஒத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல, இது சீக்கிரட் ஒன்னும் கிடையாது. நானே மலர்ந்து போயிட்டு இவங்க போயிட்டு வரதுக்குள்ளார நான் போயிட்டு வந்து இருக்கிற வேலையை பாத்துக்குவேன். தோசை கடை நீங்க பட்டை கோயில்கிட்ட வச்சுட்டு இருந்ததுல இருந்து ஒரு 30 வருஷமா நாங்க சாப்பிடுறோம். இதே ரெசிபி தான், நீங்க எதுவுமே மாத்தல. அதேதான் இருக்கு. இதே இந்த வெரைட்டி ஆஃப் தோசை, சாம்பார் சட்னி, அப்புறம் மூணு வகையான சட்னி தருவீங்க. இது எப்படி காலையில இருந்து நீங்க எப்படி செய்யறீங்கன்னு சொல்ல முடியுமா? டைமிங் காலையில 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 5:30 மணிக்கு எழுந்திச்சு உளுந்தெல்லாம் அலும்பி ஒரு கல்ல உளுந்து போட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வாங்கிட்டு வருவேன். பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுவேன். பச்சை மிளகா மார்க்கெட்லேருந்து வந்துடும் அப்படி மூட்டையாவே. வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் அப்படியே வந்துடும். ஒரு வாரத்துக்கு உள்ளது பத்தாதுன்னா அப்போ தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கிறேன். உருளைக்கிழங்கோ பச்சை மிளகாவோ தேவைப்பட்டேன்னா ஒரு நாளைக்கு உள்ளன வாங்கிடும். அவ்வளோதான். வாங்கிட்டு வந்தோம்னா ரொட்டினா வெங்காயம் உரிக்கிறது, வெட்டுறது, அப்புறம் தக்காளி சட்னிக்கு எல்லாம் ஏற்பாடு நறுக்கி எல்லாம் வேக போடுறது, வடி கட்டுறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சாம்பார் மசாலா வறுத்துடுவேன். ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா மத்தியானம்? மத்தியானம் 2:30 ஆரம்பிச்சிடுவேன். 2:30 ஆரம்பிச்சோம்னா ஒரு 4:30 அந்த வேலை முடிச்சிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ரெஸ்ட்டு, திருப்பி வந்து சாமி படத்துக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு 5:30 ஆனா சட்னிக்கு மிஷின் போட்டுருவோம். சட்னி ஒரு 6 மணிக்கெல்லாம் 6:30 சட்னி எல்லாம் அரைச்செடுத்துன்னா 6:30 மணிக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். உங்களுக்கு 5:00 ஃபோன் வர ஆரம்பிச்சிருது, கடை இருக்கா இருக்கா? அப்புறம் வந்தும் வீட்டுல கதவு தட்டி கேக்குறாங்க, கடை இருக்கா? ஆமா. முத நாளே ஒரு ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். மற்றபடி போன் பண்ணா அவங்களுக்கும் சொல்லிடுவோம், போன் போட்டு சொல்லிடுவான். ஒரு 1 வாரம் 10 நாள் இந்த மாதிரி லீவ் வந்தா ஒரு போர்டு எழுதி வெளியில மாட்டி விட்டுருவான். வர்றவங்களுக்கு சொல்லி வச்சிடுவான், 10ஆம் தேதி வரைக்கும் லீவு. அதுக்கு மேற்கொண்டு தான் கடை. ரெகுலரா ஒரு 20 வருஷமா ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர். வெளியூருக்கு
அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ரொம்ப நாளா கவனிச்சிருக்கேன். இல்ல ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல, இல்ல கன்ஃபியூஸ் ஆகுறதே இல்ல. ஒரு நாள் கூட நீங்க தப்பா இல்ல எங்களை கேக்குறதே இல்ல, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்களை கேட்கவே மாட்டீங்க, நீங்களே கரெக்டா சொல்லிடுவீங்க. அது ஏதோ ஒன்னு ரெண்டு விட்டோம்னா கூட நம்ம கஸ்டமர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கே நினைப்பில்லன்னா கூட வீட்டுல போய் ஞாபகப்படுத்தி மறாத இடம் வரும்போது சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்போ ஆனா சாயந்தரம் 6-6:30 ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு 10 வரைக்கும் இல்ல இல்ல 11 மணி அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடுறது. இல்ல நாங்க சாப்பிடும்போது மணி 1 மணி ஆகும், நைட் 1 மணி. ஏன் 11 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி குப்பை எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்து பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி கழுவி போட்டு அரிசி எல்லாம் எடுத்து ஊற வச்சு உளுந்தெல்லாம் எடுத்து ஊற வச்சு அதே பிற்பாடு குளிச்சு குளிச்சுட்டு போய் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறதுக்கு 1 மணிக்கு தான் சாப்பிட்டு படுக்கறீங்க. மோர் சாதம் தான். அவங்க பையன் வந்து சிங்கப்பூர்ல பிளேட் ஏறும்போது ஃபோன் பண்ணிடுவான், அங்கே கடை இருக்கா? இருக்கு, நான் வரேன், எனக்கு நீர் வஸ்ட் வேணும். ஏ நெய் இல்லடா, நான் கொண்டு வரேன் அங்கே, இத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன், எனக்கு கண்டிப்பா வேணும். எல்லாம் படம் எடுத்துட்டு வந்துடுவார், 6 பேர் 7 பேர். ஆமா, என் பையனும் வெளிநாட்டுல இருக்கான்ல, அவன் இங்க வரனாவே அதான் சொல்லுவான். போன தடவை அவன் லீவ்ல வந்த போது நீங்க கடை மாத்திட்டு சாப்பிட முடியல, அவன் சொல்லிட்டே இருந்தான் ஐயர் கடை டிஃபன் தான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீங்க வெறும் டிஃபன் ரெடின்னு ஒரு போர்டு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இப்ப ஏன் நீங்க எதுவுமே உங்க பேரு எதுவுமே போடல? தேவையில்லை. உங்க தோசை எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஐயர் கடை, தோசை கடை, டிஃபன் கடை அப்படி சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க உங்க கடைய? அதேதான் அதேதான் ஐயர் கடை, ஐயர் கடை, அந்த அங்கிள் கடை, குழந்தைங்கன்னா அந்த அங்கிள் கடை, அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த அங்கிள் இருக்கு இல்லையா, அங்க போறோம். ஐயர் கடை அங்க போலன்னா என்ன வேண்டாம், அடம் பிடிச்சு விடுவாங்க. அவங்க குழந்தை வந்தாலே நான் கிண்டல் பண்ணுவேன், அங்கிருந்து வந்ததும் அங்கிள் பொடி தோசை, பொடியே இல்லம்மா, பொடியே தீர்ந்து போச்சு. அந்த அங்கிள் கையில ஒரு டப்பா இருக்கும், எடுத்து வாங்கிக்கும், அழுக மலார்ந்து பொடி கொண்டு போய் போட்டுல, ஏய் பொடி வந்துடுச்சு. அப்ப தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இது இப்ப அரைச்சிட்டு இருக்காங்க. இதனோட ரெசிபி இப்ப இவர் சொல்லுவாரு, கேட்கலாம். என்னென்ன போட்டிருக்கீங்க சார்? தக்காளி, வரமிளகாய், வெங்காயம், இந்த மூணு நல்லா வேக வச்சிருக்கோம். தக்காளி ஜாஸ்தியா வரும். 1 கிலோ தக்காளி போட்டீங்க? 1 கிலோ இல்ல, இது 2 கிலோ தக்காளிக்கு மேல இருக்கு. 2 கிலோ, ஒரு 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயம், அது நமக்கு எது சௌகரியமோ அது. இப்ப யாரும் ஜாஸ்தி சின்ன வெங்காயம் போடுறது இல்லை, எல்லாம் பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் தேவை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் போட்டு வேக வைக்கிறது, தண்ணி ஊத்தி வேக வைக்கிறது. வதக்க மாட்டீங்க? வதக்க கூடாது, வதக்கணும்னா அந்த டேஸ்ட் மாறிடும். தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் இருந்தா போறோம். அப்புறமா வடி கட்டிடணும், தண்ணி வடி சுத்தமா வடி கட்டிடணும். அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வடி கட்டி எடுத்துட்டு இருப்பாள். இந்த மாதிரி அரைக்கிறச்ச போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, பச்சைப்பூண்டு வதக்கக்கூடாது, அதுவும் போட்டு அரைச்சி எடுத்துருச்சு. கொஞ்சம் கடலப்பருப்பு அது தேவையான அளவு, ஒரு கையளவு, ஒரு கையளவு போடுவோம், அவ்வளோதான். ஒரு 50 கிராம் வரும், 50 கிராம் போட்டு நல்லா வறுத்துடணும். அதே இதுலேயே போட்டு அரைச்சிடணும். அரைச்சி எடுக்கிற நேரம் கொஞ்சோண்டு வெல்லம் இல்லை கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் மேலே தாளிச்சு கொட்டிடுவீங்க. தாளிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தாளிப்பெல்லாம் போட்டோம்னா கெட்டு போயிடும். தக்காளி ஜூஸ் எல்லாம் சேர்ந்து சாம்பாருக்கு போயிடும். வடிச்ச தண்ணியே அந்த தக்காளி தோசைக்கு, இப்போ தக்காளி நறுக்கி போட்டுருக்கு, அந்த தண்ணியெல்லாம் சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம்.
நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இந்த சட்னி. சூப்பராக இருக்கு, புளியும் கிடையாது. சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்டு வேக வச்சு வெங்காயம் துவரம் பருப்பு போட்டு வேக வச்சுட்டோம். எவ்வளோ வெங்காயம் போடுவீங்க? வெங்காயம் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போடுவோம். ஒரு கிலோ பருப்புக்கா? பருப்பு எவ்வளோ? பருப்பு ஒன்றே கால் கிலோ. துவரம் பருப்பு ஒன்னே கால் கிலோ, பருப்புக்கு ஒரு கிலோ பெரிய வெங்காயம். ஆமா, போட்டு அந்த பருப்புலேயே போட்டு வேகணும். பருப்புலேயே போட்டு வேகணும். மஞ்சத்தூள் போட்டு வேகணும். மஞ்சத்தூள் ஆயில் கொஞ்சம் போட்டு அப்படியே. ஆயில் எதுக்கு போடுறேன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. கரெக்டாக இருக்கு. அப்போதான் பருப்பில் கொஞ்சம் விளக்கெண்ணை ஊற்றி வேக வச்சா பருப்பும் நல்லா வேகும், இல்லைன்னா பொங்கியும் வராது. கரெக்டு. இப்போ இதுக்கு இந்த சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்கு இந்த மசாலா. ஆமாம், மசாலா. இதுவும் பொடியெல்லாம் நீங்கள் பொடி போடுறதே இல்லை. என்னென்ன போட்டு அரைக்கிறது சொல்ல முடியும்? முத கொஞ்சம் வானில் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் கொஞ்சமாக போடணும். ஜாஸ்தி போட்டோம்னா கசப்பு வரும். கொஞ்சமாக போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு போட்டு ஒரு 100-150 கிராம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பவுன் கலரில் வறுத்து வந்ததுமே மல்லி போடணும். கொத்தமல்லி ஒரு ஒரு கை கொத்தமல்லி போட்டுருவாங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வர நேரம் பார்த்து நல்ல வாசனை வரும். வாசனை வர நேரம் பார்த்து மிளகா போட்டுருவோம். வரமிளகா நல்லா வறுத்தெடுத்து கீழே வச்சு தேவை நேரத்துக்கு வந்து அரைச்சிட்டோம். அதுதான் இப்போ அரைச்சி. ஆமாம், அதுதான் இப்போ அரைச்சிட்டு. வெந்தயம், கடலைப்பருப்பு, மல்லி, கொத்தமல்லி, மிளகா, அதெல்லாம் சீரகம் எல்லாம் போட்டுனா டேஸ்டே மாறும். சரி, அதே தான். அப்போ இதை வந்து போட்டு அரைச்சிட்டு இது சாம்பாரில் கலந்துட்டோம். அவ்வளோதான். தக்காளி போடுவீங்க? தக்காளி போடுறதில்ல, அந்த தக்காளியோட சாறு இருக்குல்ல எசன்ஸு அதெல்லாம் ஊற்றிடலாம். ஓ, இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு வதக்கும் போது வடித்த சாறு. ஆமாம், அந்த சாறு வந்து இதில் ஊற்றிக்கிறீங்க. அவ்வளோதான். தக்காளி சட்னிக்கு வேக வச்சு, ஓ, தக்காளி தோசைக்கும் அறுத்துருக்கீங்க, அதையும் வடிகட்டிடுறோம். அதுவும் வடிகட்டிடுவாங்க. அந்த சாரை வந்து இதுல ஊத்தி சாம்பாருக்கு போட்டுருக்கோம். இந்த அப்போ இந்த தக்காளி வடிகட்டிட்டா உங்களுக்கு தோசைக்கு போடுறதுக்கு நல்லா உதிரியா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். தென்ன உப்பு போட்டு ஒரு குழுக்கு குழுக்கி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது பிற்பாடு வடிகட்டுருவோம். அந்த தண்ணியும் இந்த தக்காளி சட்னிக்கு வேக வச்ச தண்ணியும் சாம்பார் சாம்பாருக்கு ஊத்திடுறது. அதனால் புளி போடுறது இல்லை. புளி போட்டோம்னா ஜாஸ்தி புளிப்பு வந்துடும். புளிப்பு வந்துடும். இது புளிப்பு வராது. இப்போ இந்த பருப்பு வேக வச்ச இந்த பருப்பில் இந்த மசாலாவும் இந்த தக்காளி தண்ணியும் போட்டோம். அவ்வளோதான். தாளிக்கிறதுலாம் தாளிக்கிறது இல்லை. தாளிப்பு தேங்காயெல்லாம் போட்டால் கெட்டு போயிடும். இது நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு ஆயிலே கிடையாது. பருப்பு வேக வைக்கும் போது ஆயில் ஊற்றுறீங்க, அதோடு சரி. வெங்காயமும் பருப்போடு வேக வச்சுருங்க. இதில் இந்த தக்காளி தண்ணியும் இந்த அரைச்ச பேஸ்ட்டும் போட்டு எல்லாம் கலந்து அப்படியே கொதிக்க வச்சிடறீங்க. வெல்லம் போடுவீங்க? வெல்லம் எல்லாம் போட மாட்டேன், எதுவுமே கிடையாது. மறுபடியும் சாம்பார் முடிஞ்சும் தாளிப்பு கிடையாது? கிடையாது. கருவேப்பிலை எதுவும் போடும்? அது கருவேப்பிலை தாளிப்பு எதுவுமே கிடையாது. இது கொத்தமல்லி. கொத்தமல்லி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதக்கிறது. அதே பிற்பாடு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டு பவுன் கலர்னு வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கிறது. அரைக்கிறச்ச எல்லாம் போட்டு தேவையான அளவு புளி இதுவும் போட்டு உப்பு போட்டு உப்பு தேங்காய் போட்டு அதுக்கு மட்டும் தேங்காய். ஆமாம், இதுக்கு மட்டும் தேங்காய் வரும். தேங்காய் ஜாஸ்தியாக போடுவீங்க கம்மியாக? ரொம்ப ஜாஸ்தியும் போட மாட்டேன். ஒரு ஒரு 1.5 கை தேங்காய் போட்டு. இது எத்தனை கட்டு கொத்தமல்லி? இது 2.5 கட்டு கொத்தமல்லி. 2.5 கட்டு கொத்தமல்லிக்கு இவ்வளோ உளுத்தம்பருப்பு. ஆமாம், புளித்தம்பருப்பு ஒரு 150 கிராம் வந்துடும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு புளி போட்டு இல்லை எல்லாம் சேர்த்து தான் போடுவோம். இது இப்போ தேங்காய் இதில் போடல, திருவி வச்சிருக்கு. சரி, தோசை மசாலா தோசைலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தீர்ந்துருது. தீர்ந்து போயிடுது. ஒரு சில நாள் அதே மிச்சம் வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இது கருவேப்பிலை. தாளிக்கும்போது வந்து உளுத்த கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து இதெல்லாம் போட்டு வேக விட்டு அது பிற்பாடு வெந்து வந்த பிற்பாடு மஞ்சத்தூள், இது உப்பு, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கடல மாவுலாம் போடணும். கடல மாவு எதுவுமே மிக்சிங் இல்லைன்னு வச்சுங்களா? பார்த்தா நீங்க கமர்ஷியலா செய்யற மாதிரியே தெரியல, ஏதோ வீட்டுக்கு பக்குவமா செய்யற மாதிரி செய்யறீங்க. இதே தான் நாங்களும் சாப்பிடுறது.
அதான் ஏன்னா கமர்ஷியலாக சாப்பிடும் போது தெரியுது நம்மளுக்கு சாப்பிட்டோன்னே ஜீர்ணம் ஆகாது. உங்களுக்கு இங்கே சாப்பிட்டோம்னா எவ்வளோ தோசை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா ஜீர்ணம் ஆயிடுது. காரணம் இப்போதான் எனக்கு தெரியுது, நீங்கள் அவ்வளோ ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட மெயின் ஐட்டம் தோசை மாவு. காலையில அரைச்சு உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கேன். டெய்லி காலையில தான் அரைப்பீங்க தோசைக்கு? அரிசி மாவு மட்டும், அரிசி மட்டும் ராத்திரி அரைச்சிடுவேன். அப்புறம் உளுந்தெல்லாம் காலையில தான் இருக்கேன். நைட்டு ஒரு மணிக்கு இதை ஒரு மணி ஒன்றரை மணி ஆகும் நாங்கள் படுக்கிறச்சு. அப்போ ஊற வச்சுட்டு காலையில அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எழுந்திச்சு நல்லா அலம்பி அரைச்சி உப்பு இதில் போட்டு தேவையான என்ன போடுறீங்க அளவு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கால் கிலோ உளுந்து. ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து. நல்ல உளுந்துன்னா ஒரு 200 கிராம் போறும். ஒரு கிலோ அரிசினா புழுங்க அரிசி, புழுங்க அரிசி, இட்லி அரிசி, வெந்தயம் போடுவீங்க? வெந்தயம் போடுவோம், வெந்தயம் போடுவோம். அரிசியோடய போட்டா இல்லை போட்டுருவோம், அரிசியில் போட மாட்டேன், உளுந்தில் தான் போடணும். ஒரு கை போடுவீங்க? ஒரு சுமார் ஒரு 50 கிராம் இருக்கு. ஒரு கிலோ தேவையில்லை. ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 200 கிராம் உளுந்து ஒரு 50 கிராமோட கம்மியா தேவையில்லை, கம்மியா இருந்தா போறோம். வெந்தயம் போட்டு, வெந்தயம் போட்டோம்னா அரைச்சு கரைச்சு வச்சிருக்கோம். அது இது வந்து நீங்க அடுத்த நாளைக்கு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அன்னைக்கே முடிச்சிருவீங்க. இன்னைக்கு தீர்ந்தாலும் தீரும், இல்லைன்னா கொஞ்சம் மிச்சம் வந்தா கூட காலையில தாங்க தோசைக்கு எடுத்துக்கோ. உங்க வீட்டுக்கு உங்க தீபத்து டிஃபனுக்கு எடுத்துக்கோ. நீங்க என்ன ஒரு லிமிட்டா போடுறதுனால ஜாஸ்தி எல்லாம் மிச்சம் வராது. உங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ லிமிட்டுன்னு சொல்லிட்டு அதே அளவுலே. அதே அளவு தான். இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் ஜாஸ்தியாச்சு, பத்தா குறையா போச்சு, அது அதனால நாளைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்களே நிறைய டைம் வந்துட்டு தீந்து போ, கொஞ்சம் லேட்டாக வந்தால் சட்னி தோசை மசாலா தோசை தீந்துரும். வெங்காயம் தக்காளிலாம் தீந்தா கூட நீங்க அறுத்து கொடுத்துருவீங்க. பொடி தோசை எடுத்து நம்ம வீட்டுக்கு சாம்பார் போட்டுறதுனால கூட கொஞ்சம் மல்லி சேர்த்தோம்னா நல்ல வாசனை நல்லா ஊற்றும். வீட்டில் செய்யறதுன்னா கூட பொடி போடுற மாதிரி இருந்தேன்னா நான் திட்டுக்குவேன். பொடியே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொடி போட்டாலே அந்த சாம்பார் நீயே சாப்பிட்டுக்கோங்க. இந்த கிரைண்டர் தான் இன்னும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பழைய அந்த காவடி கிரைண்டர். இந்த கிரைண்டர்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. நல்லா உடனே கை கை கிளீனாக தொடச்சிக்கலாம். இதிலே தேங்காய் சட்னி போட்டு பெரிய கிரைண்டர் வந்து சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி, சின்ன கிரைண்டர் வந்து தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி. பெரிய கிரைண்டர் வந்து சாம்பார் மசாலா அரைச்சிக்கோ, சட்னி அரைச்சிக்கோ, மற்றபடி அரிசி தான். தோசை மாவுக்கு இதே? ஆமாம், ஏன்னா இதில் பிடிக்காது அதனால அதில் போட்டுக்கலாம் அரிசி எல்லாம். உளுந்தெல்லாம் இதிலே தான் அரைக்கிறது. தக்காளி சாறு அதில் ஊற்றுறீங்க? ஆமாம். இப்போலாம் தக்காளி சாறு எல்லாம் கரைச்சி இந்த வெந்த பருப்பில் ஊற்றிடுவீங்க? சாம்பார் ஊற்றுவோம். அதுக்கு எண்ணெய் ஊத்தி வறுப்பீங்களா இல்ல வெறுமனே வறுத்து விடுவீங்களா? எண்ணெய் ஊத்தி தான் வறுக்கிறது. சாம்பாருக்கு வறுக்கும்போது? ஆமா, எண்ணெய் ஊத்தி தான் வறுக்கிறது. ஆனா இந்த சாம்பார்ல எண்ணெயே கிடையாது, இந்த வறுத்ததுக்கு மட்டும் தான் எண்ணெய். உப்பு போடுறீங்க? ஒரு கரண்டி அளவு வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சா சாம்பார் ரெடி. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி வந்து என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மாசமா இருக்கும்போது எனக்கு வாந்தி வந்துச்சுன்னா இந்த சட்னி பார்சல் வாங்கிட்டு வரேன். அப்போ எனக்கு வாந்தி வரலன்னா இந்த சட்னி தான் பிடிக்கும் வாய்க்கு. நான் வந்து அவர் ஐயர் கடையில் தக்காளி சட்னி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இந்த தக்காளி சட்னி ஃபேன் தான். இப்போ அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு.
தக்காளி சட்னி கார சட்னின்னு எல்லா இடமும் போடுறாங்க, ஆனால் இந்த மெத்தேடில் இந்த டேஸ்ட்ல யாருமே போடுறது கிடையாது. இல்லை எனக்கே நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்கு. என்ன சாம்பாருக்கும் எண்ணெயே ஊட்டாம வதக்குறேங்கிறீங்க, தக்காளி சட்னிக்கு தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயத்தை வேக வச்சுட்டு அரைக்கிறேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. நீங்களே வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கலாம் இந்த தக்காளி. இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. அது உங்கள் கை வேணுமே. அது இல்லை, கடைக்கு வியாபாரத்துக்கு நிறைய போடுறான், அப்போ அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறி வரும். வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேருனா அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஆனால் நல்லா இருக்கும். இந்த தக்காளி சட்னி ஆட்டின கிரைண்டரை வலிச்சுட்டு அதிலே பக்கம். ஆமாம் ஆமாம், தக்காளி எல்லாமே கல்லுப்பு யூஸ் பண்றீங்க, அது ஒரு டேஸ்ட் காரணம். நான் கூட முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாரும் எல்லாத்துக்கும் சால்ட் போடுறாங்க, அந்த பொடி பண்ண சால்ட் அது அவ்வளோ டேஸ்ட்டு வருது, கெமிக்கல் கலக்கிறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டும் வர்றதில்லை. இந்த கல்லுப்பு வந்து சட்னி கெட்டு போகிறதில்ல, இந்த சட்னி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. உடனே வெங்காயம் தோசை கட் பண்ணுறேன், தோசைக்கு தக்காளி தோசைக்கு. ஆமா, கட்டை மரக்கட்டை. மரக்கட்டை இது சும்மா சாதாரண கத்தி, என்னென்னமோ விலை ஜாஸ்தி வாங்கினா கூட நல்லா அறுக்கிறது இல்லை கத்தி. இது அப்படியே மரக்கட்டையில தீட்டி தீட்டி பண்ணா நல்லா இருக்கும். சாணம் பிடிக்கணும் போல, சாணம் பிடிச்சு வச்சா அப்புறம் சாணம் பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்ப யாருங்க வராங்க? வீட்டுக்கெல்லாம் வர்றதில்லை, நம்ம போனோம் தேடி. நம்ம மணிக்குண்டு இருக்கோம் இல்லையா மாரியம்மன் கோவில் கிட்ட, அதுக்கு ஏத்தாப்புல சைக்கிள் காரங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் சாம்பாரையும் பார்க்குறீங்க, சட்னியும் ஒரு தள்ளு தள்ளுறீங்க, அப்புறம் போய் வெங்காயத்தை கட் பண்ணுறீங்க, அப்படியே எல்லா வேலையும் பார்த்துருங்க. தக்காளியில் உப்பு போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டிங்க, அப்புறம் வெங்காயம் தக்காளி இது என்னங்க? இது மிளகு சீரகம். ஆ, அந்த பொடி. ஆமாம், அது வெங்காய தோசை. ஆமாம், தக்காளி தோசை. இது மசாலா தோசைக்கு தாளிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? நேத்து தாளிச்சிருக்கேன். நேத்து தாளிச்சு வச்சிருக்கேன். ஆமா, என்னது? கடுகு, குரமிளகா, இது கருவேப்பிலை, அவ்வளவுதான். பெருங்காயம் எல்லாம் கட்டணும். பெருங்காயம் எல்லாம் போடுறேன். இப்போ இதெல்லாம் போ, ஏன் முதல்ல தாளிச்சு வச்சிருக்கீங்க? அப்பப்ப தாளிச்சு போடுறது கஷ்டமா இருக்கு, பாக்கி உள்ள வேலை எல்லாம் இருக்குல்ல, அதனால ஆகாது. ஓ, இத வந்து தேங்காய் சட்னிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் போடுறேன். நல்ல வாசனை இருக்கு. கொத்தமல்லி போடுவேன், கொத்தமல்லி இல்ல, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, இஞ்சி. தேங்காய் போட்டேன், பொட்டுக்கல்லாம் இப்ப போடுறது இல்லை, அப்புறம் அரைக்கும் தான் போடுவேன். இப்ப போட்டு அப்படியே மூடி வச்சிருவேன், மூடி வச்சுட்டு அப்புறம் அது பிற்பாடு அரைக்கிற நேரத்தில் இது பண்ணிக்கலாம். சரி, நம்ம கவனிப்பு ரொம்ப நாள் நீடிக்கும்.
ஏனோ தானோ வச்சுக்கிட்டு இருக்காம சுத்தமாகவும் இருக்கும் கிளீனாக இருக்கும். அதான் தேங்காய் சட்னி கடைசியா ஒரு 5.5 மணிக்கு மேலே போடலாம். ஏன்னா அது கெட்டு போயிடும். ஏன்னா இன்னும் பொட்டுக்கல்ல போடலை, இதெல்லாம் மஞ்சளுக்கு அப்புறம் போடுது. இல்லை கொஞ்சம் அரைக்கும். இந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா கொஞ்சம் அரைஞ்சாலும் போட்டுக்க பொட்டுக்கல்ல எடுத்துட்டு வரணும். பொட்டுக்கல்ல போட்டுரு. தாளிப்பு கலக்குறீங்க. சட்னி தோசை, சட்னி தோசைக்கு தனியாக கெட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா தண்ணி. ஆமாம், வெங்காய தோசைக்கு மசால் தோசை, தக்காளி தோசை, ஆயில் தோசை போடுறதுக்கு. ஆமா, அது பொடி தோசைக்கு. இது பொடி தோசை. ரெண்டு சட்னி, ரெண்டு மசாலா. இல்லை எங்களுக்கு எல்லா தோசையிலையும் ஒவ்வொன்றும் போடுவோம், ஷேர் பண்ணிக்கிறோம். சரி, எல்லா வெரைட்டியும் காமிச்ச மாதிரி. சரி சரி, ஓகே. வெங்காய தோசை, தக்காளி, என்ன போட்டோம், ஒரு மசாலா ரெண்டு பொடியா? இடம் இருக்குல்ல, ஹெல்மெட் என்ன கட்டில் மேல வச்சுக்கோப்பா, கட்டில் மேல வச்சுக்கோ ஹெல்மெட்டு பேக் எல்லாம். நோட்
சாம்பார் சட்னி எல்லாமே ரெசிபி பார்த்தோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவரும் நல்லா கரெக்டாக அளவு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கே வந்து இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்ருக்கனே தவிர அவர்கிட்ட நான் வந்து இந்த சாம்பார் இதெல்லாம் ரெசிபி கேட்டதில்லை. மெயினாக சாம்பார் தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெயே இல்லாமல் செஞ்சது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவர் ஹோட்டலுக்கு செய்கிற மாதிரி அதிகமான அளவில் செஞ்சு காமிச்சாரு. இது சில பேருக்கு கன்ஃபியூஸாக கூட இருக்கலாம். நான் இதெல்லாம் வீட்டில் நானும் ட்ரை பண்ண போகிறேன். கம்மியான அளவில், வீட்டுக்கு தேவையான அளவில் நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதை தனி வீடியோவாக, இப்போ சாம்பார் தனியாக இந்த சட்னிலாம் ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு கம்மியான அளவில், வீட்டுக்கு தேவையான அளவில் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். இங்கே சேலத்தில் இருக்கவங்க இந்த கடையில் போய் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கடை எங்கே இருக்குங்கிற டீட்டெயில்ஸு அப்புறம் அதனோட ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கௌரி சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.